ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல விவோ T3X அந்த மொபைல் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறோம். பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், மூணு பேஸ் வேரியன்ட், ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 13,500 ரூபாய் பிரைசிங் கேட்டோன்னே ஒரு சைடு மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு சைடு பகீர் பகீர்னு இருக்கு. ஏன்னா நம்ம கையில எடுக்க போறது விவோ போன். விவோ போன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் மொக்கையா இருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளேல ஒன்னும் இருக்காது, கேமராலாம் கழுவி கழுவி ஊத்துற மாதிரி இருக்கும், 4K எடுக்க முடியாது, ஸ்பீக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பான், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2024. அது விவோ இன்னைக்கு மார்க்கெட், அதாவது மொபைல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு எப்படி இருக்கு, சாதாரண ஒரு பிராண்ட் எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கா, அப்ப நம்ம எல்லாம் நம்பர் 1, நம்பர் 3, 4 பொசிஷன்ல இருக்கோம், அப்ப நம்ம எல்லாம் ஒரு மொபைல் எப்படி கொடுக்கணும், அப்பெல்லாம் ஒரு கஸ்டமர் எப்படி வாங்குவாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு இன்னைக்கு 2024 விவோ T3X ஒரு அருமையான ஒரு மொபைலா வள வந்திருக்குன்னே சொல்லலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பிராண்ட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல எப்படி எல்லாம் ஒரு ஹார்ட்வேர் சாப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும், மீதி பிராண்ட்ஸ்க்கு ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த விவோ T3X சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் மார்க்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த விவோ T3X இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 128 GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 6 120 GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்டா 8 120 GB வேரியன்ட் ஒரு 16,500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு சர்க்கிள்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த சர்க்கிள் ஒரு ஓரத்துல கொண்டு வந்திருக்காங்க. கீழே விவோ பிராண்டிங்கோட ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்டும் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு முன்னாடி பஞ்ச் ஹோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளேவா இருக்கட்டும், ஃப்ரேமா இருக்கட்டும், அண்ட் பின்னாடிக்கு பிளாஸ்டிக் பாடியா இருக்கட்டும், ஓவரால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடிக்கு டிசைன் ஃபேக்டர் பொறுத்தல ஓவரால் நல்ல ஸ்டாடியான ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த விவோ T3X டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ஸ்டாஃபர் ஸ்டேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வித் உங்களுக்கு 1000 நிட் பிரைட்டரான ஒரு 393 PPI ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளேல இங்க வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எஜ் டு எஜ் நல்ல பெசல்ஸ் லெஸ்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இது ஒரு மேஷுவான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஸ்மூத்னஸ்க்கு 120Hz கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஓடி டேப்லும் எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறாக்கட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா வருதுன்னே சொல்லலாம். அண்ட் தட் கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் விவோ T3X கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேலே ஃபன் டச் ஓஎஸ் 14, மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், LPDDR4 எக்ஸ்ட்ரா, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க, 3 PFM ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் தட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.1, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், IP64 ரேட்டிங், விர்ச்சுவல் ரேம் 8 GB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், அண்ட் 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த விவோ T3X எடுத்துட்டு வந்திருக்காங்கனே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரியை பாக்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 W சார்ஜரோட பாக்ஸ் குள்ள கொண்டு வந்தாங்க. சோ 0 to 100 ஒரு மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 day வரைக்கும் ஒரு ஹெவி யூசருக்கும், 1 day மேலேயுமே ஒரு மாடரேட் யூசருக்கு கிடைக்கிற மாதிரி இங்க பேட்டரி அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேட்டரியோட பேக்கப்பும் அருமையா இருக்குனே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், உங்களோட ஃபன் டச் ஓஎஸ் நல்லா ஆப்டிமைஸ் ஆகி இங்க பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு ஓவரால் ஒரு குட் பேட்டரி செக்மெண்டோட இந்த வட்டம் விவோ T3X எடுத்துட்டு வந்திருக்காங்கனே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமேசன்ஸ் 50 MP வித் 1.8 அபர்ச்சர்லயும் 2 MP டெப்த் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இந்த போனை பொறுத்தளவு ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 FPS வீடியோ எடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30, and 60 FPS வீடியோ எடுக்க ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைல் எடுக்கிற பிரைமேசன்ஸ் 50 MP நல்லாவே பிகே ஆகுது. டே லைட் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஓவரால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேமரா செக்மெண்ட்ல வருது. இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் விவோ T3X-ல அது ஒரு 13,500 செக்மெண்ட்ல ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர், அது ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர். 6th Gen 1 ஒரு 4-in-1 மார்க்கெட்டை கூட எடுத்து வந்திருக்காங்க. 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது ஆண்டினோ 710 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு நல்ல ஒரு சிப் செட் ஒரு மிட்ரேஜ் செக்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும் போது. சோ இந்த ப்ராசஸர் நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேப்டாப் ஜம்ப் பண்றதாகட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடன்ஸ் இருக்கும். சோ எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு ஆப்டிமைஸோட சம்ம பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த 4D வைப்ரேட் மோட்டார் அண்ட் உங்களுக்கு 120Hz ரெஃபர் ஸ்டேட் ஸ்கிரீனுக்கு இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சோ இந்த போன்ல நம்மளால நல்லாவே உணர முடியும். அதை தவிர்த்து இந்த சிப்செட்டும் இந்த இடத்துல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த விவோ T3X பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T3X ஒரு அருமையான மொபைலுங்க. சோ ஒரு முதலே நம்ம பேசுன மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விவோல இருந்து ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப காம்ப்ரமைஸோட எடுக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் மொபைல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு ஒரு மல்டி ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு போன் எல்லாம் கொடுத்தோம்னா மீதி பிராண்டுக்கு எப்படி அடி உழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலா இறக்கின மொபைல் தான் இந்த விவோ T3X. ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல், இவங்களோட சாஃப்ட்வேர்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஈஸியா புரியுற மாதிரி அவங்களோட யூஏ இருக்கு. அதை தவிர்த்து 6000 எம்ஏஹெச் பேட்டரி, அது ஒரு 13,500 ரூபாய்க்கு, அது 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 4K வீடியோ எடுக்க முடியும். 6th Gen 1 ப்ராசஸர் அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டார் லைக் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அண்ட் தட் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு டிஸ்பிளேலுமே 120Hz ரெஃபர் ரேட்டோட ஒரு IPS LCD டிஸ்பிளே IP64 ரேட்டிங்கோட இந்த போன் வரலாம் வருது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலாம், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு அருமையான விஷயம் இந்த போன்ல இருக்கு. வெறும் ஒரு 13,500 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். உங்களால் ஆன்லைனும் வாங்க முடியும், ஆஃப்லைனும் வாங்க முடியும். யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த போன் வாங்குறமா வேண்டாமான்னு சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க விவோ தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு பாதையை வழிவகுத்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த விவோ T3X ஒரு அல்டிமேட்டான போன். ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னோடனே விவோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைப்போம். பட் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு முடிச்சு போடணும் வைக்கல. ஒரு யூசர் ஒரு நல்லா இருக்குங்க. ஒரு ஓப்பனாவே சொன்னோம்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா சிறப்பம்சமும் இந்த போன்ல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T3X இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.